நல்லா பூ மாதிரி இருக்கு இட்லி, செம்ம கிறிஸ்பா இருக்கு. கை பாருங்களேன், அதான் உயிர் வருது எனக்கு. காராபாத் காராபாத் பேசிக்கலி நம்ம ஊர் உப்புமா தான். சூப்பரா இருக்கு, வெஜிடபிள்ஸ் அந்த ஃப்ளேவர்லாம் தெரியுது. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருக்கிற ஐயர் இட்லின்னு சொல்லிட்டு ஒரு 20-year-old இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பெங்களூர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கடை. இங்கே வந்து இட்லி சட்னிஸு பொங்கல் பொங்கலாக உப்புமா காரபாத் கேசரி பாத் ஏதோ இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே இட்லி சட்னிஸ்க்கு தான் ஃபேமஸ், சாம்பார்லாம் கூட இல்லை இங்கே. நம்ம ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 kilometers ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் கோரமங்கலாலேருந்து. ஸோ சும்மா இட்லி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒரு இட்லி ஒரு இட்லிக்காக 10 kilometers அது ஏற்றது இல்லை, கண்டென்ட்காக தான் வந்திருக்கோம். ஸோ அதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணலாம். லைன் கூட நிற்கும், ஆக்சுவலாக இதை விட க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, 10 o'clock கிட்ட ஆகும். 10 மணிக்கு இட்லி சாப்பிட்ற கூட்டமே இப்படின்னா ஆமாம். ஸோ அதனால போகலாமா, லெட்ஸ் கோ. காராபாத் இது பேசிக்காக வந்து நம்ம ஊர் உப்புமா தான். அது இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இட்லி ட்ரை பண்ணிடலாமா? என்ன சட்னி இது? தேங்காய் 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 சட்னி. ஸோ நிறைய சட்னியே போட்டிருக்காங்க, பொதுவாக கம்மியாக போடுவாங்க. பட் ஃபேமஸ் சாம்பார் இல்லை. ஆ எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து சாம்பார் ஸ்நாட்டுக்கு ஒரு டிஷ் தான். அது வந்து சவுத் இந்தியன்ஸ்லேயே கொஞ்சம் நார்த் சைடில் வந்து கொண்டு வந்துருவீங்க. ஸோ அதனால் வந்து இங்கே சட்னி மட்டும் தான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அத்தன்டிக்காக வைக்கணும்னு சொல்லி. நல்லா பூ மாதிரி இருக்குது இட்லி. பா செம்ம சாப்பிட்டா வீட்டில் இப்போ சுறுசுறா வந்திருக்கு. சட்னி லைட்டாக தொட்டு சாப்பிடலாமா? அப்படிப்பா ஆகா, இது சூடாக இருக்கு. இதெல்லாம் பொதுவாக எனக்கு சட்னி பிடிக்காது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே காரம் அடிக்குது வாயில். பட் இட்லி சாப்பிட சாப்பிட்டது இப்போ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் தேங்காய் மிச்சலாம் போட்டு அப்படியே அரைச்சி பண்ண ஒரு சட்னி. இன்னொரு பைட் போயிடுறேன். இதெல்லாம் போட்டுருங்களா? கை பாருங்களேன், செம்ம கிறிஸ்பா இருக்கு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ தான் அதான் உயிர் வருது எனக்கு, கண்ணுக்குள்ள உயிர் தெரிகிறது. கொஞ்சம் சட்னியோட ட்ரை பண்ணலாம். எல்லாம் இந்த ஸ்பைஸு தான், இந்த காரம் நல்லதான், டெக்ஸ்டர் நல்லா இருக்கு. வாடகை இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா சூப்பரான பிரேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேசர் சை கேசர் பாத்தா காராபாத். ஸோ பாத்துனா ஃபுட்டு, காரானா நாங்கள் நிறைய பாத்தை பார்த்துட்டோம் இங்கே. இது ஒரு பாத்து, ஏகப்பட்ட பாத் பார்த்தாச்சு. இது வந்து பேசிக்கலி நம்ம ஊர் உப்புமா தான். அது என்னன்னா பாத் பார்த்து ஓகே லைட்டாக எடுத்து நம்ம சாப்பிட்டா இருக்கடா. லைக் உப்புமா நிறைய சில இடத்துல ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து செம்ம சாப்பிட்டா இருக்கு, ட்ரை பண்ணலாம். நல்லா இந்த தால், கேரட்டு, கொஞ்சம் க்ரீன் சில்லிஸு, சூப்பராக இருக்கு. அந்த வெஜிடபிள்ஸ் அந்த ஃப்ளேவர்லாம் தெரியும். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. லைட்டாக சட்னியாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வச்ச உடனே இட்ஸ் லைக் ஈஸி டு ஈட். நான் வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்? வீட்டில் கூட மற்ற ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஒரு வாரத்துக்கு ஹார்டாக இருக்கும். வீட்டில் ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக பண்ணிக்கிறாங்க, நல்லா ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஐயர் இட்லியில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ 10 kilometers ட்ராவல் பண்ணி வந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. இட்ஸ் அ குட் லைக் இட்லி, பர்ஃபெக்ட் வடை, லைக் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அதுக்குன்னு இட்ஸ் லைக்
இவ்வளோ ஹைட் பண்ண தேவையில்லை. பட் இந்த லொக்காலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு. லைக் சில பேர் வந்து நம்ம பேசியிருந்தோம் நைட் ஷிஃப்ட் முடிச்சு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த சைட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை. அப்படியா? சரி சரி, ஓகே, சி யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எக்ஸ்ப்ளோர். பெப்பர் புளியோ சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் நாலு இட்லி ஒரு உப்பா சாப்பிட்டுருக்கேன். ஆமாம், இவன் வச்சா நாலு இட்லி சாப்பிட்டா நான் ஒரு ஒரு இட்லி கூட சாப்பிடல. அரை பீஸ் ஒரு பீஸ் சாப்பிட்டான். இவன் இட்லி சேர்த்து நான் தான் சாப்பிட்டேன். வீடியோ பார்த்தீங்களா, அது இவன் இட்லி. இவன் வீடியோ இவ்வளோ வீடியோ பார்த்தது ஏ இட்லி. ஆமாம், அது நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ சி யூ இன் அதர் வீடியோ. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எக்ஸ்ப்ளோர். பை பை. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருக்கிற லீலா பேலஸ்க்கு போய் தங்க போகிறோம்.